கல்லெல்லாம் கரைக்க கூடியது, நீர் போற பாதையெல்லாம் அடைக்க கூடிய அடைப்பு எடுக்க கூடியது, மறு புறவி எடுக்கிற மாதிரி அது. அந்த மாதிரி மூலிகை பொருளா ஒன்னொன்னு வில்வம் ஜூஸும் கிடைக்குது. வில்வம் வந்து சுகருக்கு நல்லது, கொழுப்பு சத்தை குறைக்கும். அது மாதிரி அதுவும் போடுவோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை எவியா சாப்பிடுவாங்க, மீன் கறி கோழி எல்லாம். அப்ப வந்து அவங்க வந்து அருகம்புல் கேட்பாங்க, என்னம்மா அருகம்புல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், வாயெல்லாம் எனக்கு வயிறெல்லாம் புண்ணாகி வடவள நிக்கி அந்த பக்கம் இருந்து வர்றாங்க உங்க இதை பார்த்துட்டு அப்படின்னாரு. சரி, நீங்க வந்து கத்தாழை சாப்பிடுங்க. ஒரு 15 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல, 10 நாள் சாப்பிட்டாலே தெரியும். 10 நாள் சாப்பிடுங்க. வீட்டில் வந்து காலையில வெறும் வீட்டில் நல்லெண்ணெய் முழுங்குங்க, வாயை கொப்புளிச்சுட்டு முழுங்கிக்கலாம். வாய் கொப்புளிக்காம கூட நல்லெண்ணெயை கொப்புளிச்சு கிருமியெல்லாம் போயிடும், துப்பிடலாம். நல்லெண்ணெய் வந்து வயிறு புண்ணு ஆத்தம். பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது, வயிறு புண்ணுக்கு பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது, காரமெல்லாம் குறைச்சிக்கணும். அந்த மாதிரி சொல்லி தேங்காய் பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்காய் பால் சாப்பிட்டு ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டா பத்தாது, ஒரு வாரம் 10 நாள் சாப்பிடுங்க, அப்போதான் அது பலன் தெரியும். அதை சாப்பிட்டுட்டு கத்தால முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்கி சாப்பிடுங்க, வயிறு சம்மந்தப்பட்டெல்லாம் ஆறும் அப்படின்னு சொல்லி இப்போதான் வாங்கி கொடுத்தேன். பெருங்குடியில் ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காரு, சிறு வயசு பையன்தான். அந்த பையனுக்கு வந்து கொலஸ்ட்ரால் 380 இருந்திருக்கு. டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாரு, சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு. அந்த பையன் அந்த பக்கம் வாக்கிங் வந்தப்ப எங்க கடையில கஸ்டமர் சாப்பிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட விவரம் கேட்டான் அந்த பையன். அப்ப அவங்க வந்து அவர்கிட்ட சொல்ல, பாட்டிய கேளுங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட அந்த பையன் கேட்டான், எனக்கு தெரிஞ்சது சொல்றேன்ப்பா, அருகம்புல்லு சாப்பிடு, வெண்பூசணி சாப்பிடு. பையனுக்கு தெரியும், பையன் வந்து மலேசியா போயிருக்கான், அவன் பேசுனானா நான் என்னன்னு கேட்டு உனக்கு சொல்றேன். அப்ப அந்த எங்க பையன் பேசவும் நான் கேட்டேன், வில்வ சாப்பிட சொல்லுமா அப்படின்னு சொன்னான். அதை 3 1 மாசம்தான் அவன் சாப்பிட்டான், கலந்து கலந்து. அருகம்புல்லு 2 சாப்பிடுவான். இந்த மாதிரி சாப்பிடவும் அவன் போய் டெஸ்ட் பண்ணவும் குறைஞ்சிருக்கு, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி அருகம்புல்லு வந்து சாப்பிட்டு வெயிட் எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. தூதுவலை எங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தர் சூப்பு கொடுத்தேன், அவர் சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் மாத்திரையே எடுக்கலையா, நல்லா இருந்துச்சு பாட்டி. நேற்று கூட அவர் சொன்னாரு, தூதுவலை எனக்கு போட்டீங்கன்னா கொடுங்க. சரிப்பா, தூதுவலை போடல, போட்டா உனக்கு நான் கொடுத்துறேன். அந்த மாதிரி சில பேர் சொல்றவங்க இருக்காங்க.